ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா போட் இயர்பட்ஸ் வந்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பேக்கப் வந்து ரொம்ப கம்மியான நேரத்தில் வந்து முடிஞ்சிருது. அதே மாதிரி ஒன்று வந்து பவர் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் இருக்கிறது வந்து சுத்தமாக வந்து பவர் ஆன் ஆகலை. ஸோ இது வந்து இந்த கேப்பில் வச்சு க்ளூ ரிமூவர் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பேட்டரி ரெண்டு பேட்டரியுமே வந்து டீசாலிங் பண்ணி எடுத்துடலாம். ஒயரை மட்டும் தனியாக அப்படியே பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பிருச்சு. லைட்டாக கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து உள்ளே காற்று இருக்கிறது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது ரெண்டு பேட்டரியுமே. ஸோ இந்த ரெண்டு பேட்டரியுமே வந்து டீசாலிங் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா டேப் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டீசாலிங் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்டரியும் வந்து நியூ பேட்டரி வந்து எடுத்து இதை சால்விங் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வந்து ப்ராப்பராக கரெக்டாக வந்து போலாரிட்டி பார்த்து செக் பண்ணி சால்விங் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரியும் சால்விங் பண்ணியாச்சு. இப்போ ப்ராப்பராக வந்து டேப் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு சைடும் வந்து பேட்டரி டெர்மினலுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து டேப் அடித்தாச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பேட்டரி அசம்பிள் பண்ணியாச்சு. அப்படியே இந்த பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா பல்ஜ் ஆகிட்டுருக்கு, ஃபுல்லாக வந்து காற்று அடித்து வச்சு மாதிரி இருக்குது. இந்த பேட்டரி வந்து ஃபுல் டெட் கண்டிஷன் தான். ஸோ இதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். நியூ பேட்டரி வந்து நம்ம சால்விங் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர்பாட்ஸுமே வந்து நம்மளுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் எல்இடி ரெட் கலரில் வந்து எரியுது. இப்போ வந்து இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நியூ பேட்டரி மாற்றியாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் ஆகுது. ஏன்னா இப்போ பேட்டரி வந்து நம்ம நியூவாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பட்ஸும் சரி, அதே மாதிரி வந்து இயர்பட்ஸுக்குமே வந்து இந்த கேஸுக்கு ப்ளஸ் வந்து இயர்பட்ஸுக்கு எல்லாத்துக்குமே மூணு பேட்டரியுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு மறக்காமல் தமிழ் டெக் வலிமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.